ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை யோக நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம். இப்போ பலவிதமான தலைவலி வருவதற்குரிய காரணங்கள், அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்களுக்கு வெயில் காலம் ஆரம்பிக்கும் பொழுது தலைவலி அதிகமாகிவிடும். இப்போ நம்ம வரக்கூடிய காலங்கள், இன்னும் ஒரு மாதம் கழித்து வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகும். அப்புறம் அக்னி நட்சத்திர காலத்தில் மிக அதிகமான வெயில் இருக்கும். அப்போ அந்த வெயில் வருகின்ற பொழுது, இல்லை சில நபர்களுக்கு வெயில் மேலே பட்ட உடனே வீட்டுக்குள் இருக்கும் பொழுது ஒன்றுமே இருக்காது, அந்த வெளியே வந்து வெயில் தனது மேல் பட்ட உடனேயே ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும். ஸ்வெட்டிங், வேர்வை நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, உடம்பில் அந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கின்றது. உடலில் நாளமில்லா சுரப்பிகளில் ஒரு சில சுரப்பிகள் சரியாக சுரக்காக நிலை ஏற்படுகின்றது. ஜீரண மண்டலத்தில் ஒரு பாதிப்பு இருக்கின்றது. அப்போ வெயில் காலத்திலும் சரி, மழை காலத்திலும் சரி, நமக்கு தலைவலி இல்லாமல் இருக்கணும். அப்போ வெயில் காலத்தில் தலைவலி வராமல் வாழ்வதற்குரிய கவச முத்திரைகள், அதற்குரிய எளிமையான யோகாசனங்கள், அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே நம்முடைய மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அந்த அஷ்டாங்க யோகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் ரீதியான குறைபாடுகள், மனோ ரீதியான குறைபாடுகள், அதற்கு என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறத அழகாக யோக கலையில் கொடுத்துருக்கிறார். நாம் அதை சரியாக எடுத்து முறையாக பயின்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மருந்து நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த உடலையும் மனதையும் சரிப்படுத்துகின்ற அற்புதமான மருந்து நம்மிடமே இருக்கின்றது. நம்மிடம் இருக்கக்கூடிய மூச்சு, நம்மிடம் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சக்தியை முதிரைகளின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் எளிமையான யோகாசனத்தின் மூலமாகவும் நாம் உடலை சரியாக இயங்கச் செய்யலாம். உடல் உள்ளுறுப்புகளை அழகாக இயங்கச் செய்யலாம். அப்போ அந்த தலைவலி வந்தவுடனே நிறைய நபர்கள் மாத்திரை சாப்பிட்றாங்க. ஒரு முறை மாத்திரை சாப்பிட்டு மீண்டும் சாப்பிட்டால் அந்த உடல் உயிர் அணுக்கள், உடல் அணுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதற்கு அடிமை ஆகிரும். அப்போ மாத்திரை சாப்பிட்டா தான் நமக்கு தலைவலி நீக்கும் அப்படிங்க அந்த சப்கான்சியஸ் மைண்டில் அது ஒன்ஸ் உறைந்து விட்டது அப்படின்னா தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்றோம். அப்புறம் தொடர்ந்து தலைவலிக்கு மாத்திரை சாப்பிடுகின்ற காரணத்தினால் அதில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் நாளாக நாளாக உடலில் கட்டிகளாக உருவாகின்றன. அந்த கட்டிகளே ஒரு பிற்காலத்தில் கேன்சராக மாறுகின்றது. அப்போ நிறைய நபர்களுக்கு பாருங்கள், கேன்சர் உள்ளவங்களுக்கு தொடர்ந்து மெடிசன் எடுத்திருப்பாங்க, பல வகையான மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு, இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு நமக்கு வராமல் இருப்பதற்கு, வருமுன் காப்போம் அப்படிங்க ஒரு அருமையான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை தினமுமே 10 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. அப்போ நிச்சயமாக அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், ஹெட்டேக் வராது, வெயில் காலங்களில் ஏற்படுகின்ற அந்த தலைவலி வராமல் நாம் முன்பாகவே தடுத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். 2 கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு தலைமுதல் கால் வரை எல்லா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு உறுப்புகளும் சரியான பிராணசக்தியை பெற்று இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. சில நபர்களுக்கு வெயில் மேலே பட்ட உடனே ஹெட்டேக் வந்துடும், அந்த மாதிரி உள்ளவர்கள் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கட்டைவரில் உள்ள வச்சுக்கோங்க, 4 விரலையும் அடிச்சுக்கோங்க. 4 விரலையும் பொறுமையாக அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை
இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். அப்போ வெயில் காலத்தில் வருகின்ற அந்த தலைவலி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிப்போம். சீத்காரி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி. 2 கை சின்முத்திரை, நாக்கை லேசாக மடிச்சுக்கோங்க. அதனுடைய இடுக்கல் வழியாக மூச்சை உள்ளடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாஸ்ட்ரியலையும் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இரு நாஸ்ட்ரியலையும் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நிதானமாக நாக்கை லேசாக மடிச்சுட்டு இரு இடுக்கொலியாக மூச்சை உள்ளடுங்க. இரு நாஸ்ட்ரியலையும் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெடுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும். மூச்சு வெளியே விடும்போது நமது உடலில் இருக்கக்கூடிய அடிவயிற்றில் இருக்கக்கூடிய உஷ்ண காற்று வெளியே வந்துடும். உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் வெளியேற்றப்படுகின்றது. ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வஜிராசனம், கால்களை நீட்டி ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. இப்போ வஜிராசனத்தில் பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெரு விரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் வெயில் பட்டவுடனே ஹெட்டேக் வருது அப்படிங்கிற நிலை உள்ளவங்க 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவர்கள் 2 நிமிடம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சு 4 விரலும் அடிச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 3 முறை. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் வெயில் பட்டவுடன் அதிகமாக ஹெட்டேக் வருகின்றவர்கள் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவர்கள் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
அப்படி நெற்றி புரோமையம் ஆக்னேய சக்கரம். நெற்றி புரோமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வஜ்ராசனத்திலிருந்தே சசங்காசனம் பண்ணப்படுறாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனீங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு உள்ளெடுத்துட்டே நேரம் வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு உள்ளெடுத்துட்டே நேரம் வந்துடுங்க. கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களை, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் விடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ண வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற தலைவலி நிச்சயமாக தடுக்கப்படும். உடலில் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.